So hi friends, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சென்னை பேஸ்ட் ஃபீமேல் ஆண்டர்பிரினர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேர் வந்துட்டு ஹீனா யோகேஷ் பெட்டா. ஸோ இவங்க வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கஃபைனேட்டட் காஃபி அண்ட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ். அதாவது நான் கஃபைனேட்டட் காஃபி பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக நீங்கள் காஃபி குடிப்பீங்க, ஸோ அதில் வந்துட்டு கெஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கோக் குடிக்கிறீங்கன்னா அதுலேயும் கெஃபேன் இருக்கும். அதனால தான் இப்போ வந்துட்டு கெஃபேன் இல்லாத நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கும். கோக்லேயே பார்த்தீங்கன்னா டயட் கோக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டீ காஃபிலாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க, இதை நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு, அந்த கஃபேனை எலிமினேட் பண்ணுற மாதிரி நான் கஃபைனேட்டட் ஹெல்தி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் மார்ச் 2020 போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவா சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனிக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நான் கஃபைனேட்டட் காஃபி, டீ பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியாக இவங்க செய்கிறாங்களே, எங்கேருந்து இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களோட வாழ்க்கையிலேருந்து தான் இந்த ஐடியா அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையிலேருந்து எந்த பகுதியிலேருந்து இந்த ஐடியா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு சின்ன கதை நான் ஒன்று சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ரியல் ஸ்டோரி, அவங்க லைஃப் ஸ்டோரி. ஸோ இதை பேஸ் பண்ணதுனால தான் வந்துட்டு இந்த நான் கஃபைனேட்டட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் நான் கஃபைனேட்டட் டீ பவுடரே வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு 37 வயசு ஆகுது. ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க வந்துட்டாங்க, 2 குழந்தைங்க 2 பசங்க. அதில் வந்துட்டு மூத்த பையன், அவரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, குழந்தையாக இருக்கும் போதே வந்துட்டு ப்ரீமெச்சூர் பேபியாக, 7 மந்த் ப்ரீமெச்சூர் பேபியாக வெளில வந்திருக்காரு. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு 7th மந்த்லேயே ப்ரீமெச்சூர் பேபியாக வெளில வந்திருக்கிறதுனால, இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறதுனால அவர் வந்துட்டு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஒர்க் செஞ்சாலே வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒரு டயர்ட் ஆகிடுவார். ஸோ சின்ன சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சேரை நவுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள் தான் வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டே வந்துட்டு டக்குன்னு டயர்ட் ஆகிறாரு. என்னடா நம்ம பையனுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வயசாக இல்லை, சின்ன வயசுலேயே வந்துட்டு டக் டக்குன்னு பாடி டயர்ட் ஆகிட்டா ஃபிசிக்கலாக வந்துட்டு அவர் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் சின்ன தடையாக இருக்குமே, அந்த சின்ன தடையை எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்துட்டு ஹெல்தி ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம், ஹெல்த்தியாக வந்துட்டு இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அவரோட அந்த பாடி சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு எதுனா ஒன்று யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கஃபைனேட்டட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் ஹெல்தி ட்ரிங்க்ஸ்க்கு இதுதான் வந்துட்டு பேஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பேசிக்கலாக வந்துட்டு அந்த முருங்கை இலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்காய் இலை, ஸோ அதை வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு, ஸோ அது மூலமாக வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட குழந்தைக்கு அவங்களோட மூத்த பையனை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை அவர் சாப்பிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா, வந்துட்டு முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணும் போது பார்த்துட்டிங்கன்னா, அவரோட பாடி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அவரோட சின்ன சின்ன வேலைலாம் செய்யும் போது டக் டக்குன்னு ஃபிசிக்கலாக டயர்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறைய நேரம் வேலை செஞ்சால் கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக டயர்ட் ஆயிடுவோம், அவர் வந்துட்டு கம்மி வேலை செஞ்சாலே ஃபிசிக்கலாக டயர்ட் ஆயிடுவார். பட் இவங்க தயாரித்த அந்த முருங்கைக்காய் இலையிலேருந்து தயாரித்த பவுடர்னால பார்த்துட்டிங்கன்னா, அதுவே வந்துட்டு சில பல ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்தி ட்ரிங்காக ரெடி பண்ணிவிட்டு பையனை கொடுத்துட்டாங்க. பையன் அதை சாப்பிட்டோனே பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஆகிட்டார், இம்யூனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பையனுக்கு இது கொடுத்தோம், நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டார். இதையே நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நான் கஃபைனேட்டட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் ஹெல்தி ட்ரிங்க்ஸை அவங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு பேசிக்கலாக வந்துட்டு ஒரு பட்ஜெட் தேவையில்ல. ஸோ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 லட்சரூபா. பட் அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது மாதம் மாதமே பார்த்தீங்கன்னா 2.5 லட்சரூபா எடுக்கிறாங்க மாதம் மாதம். ஸோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இப்போ நான் சொன்ன கதை தான் வந்துட்டு ஒரு பேஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. ஸோ இப்படி இவங்க செய்கிற பிஸ்னஸ்னால நிறைய பேர் இப்போ பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு நான் கஃபைனேட்டட் ஹெல்தி ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறதுனால நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் எதனா பிஸ்னஸ் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா,
அதுதான் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த யுவா சோல்ஸ் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி இது எப்படி வளர்ந்துச்சு, ஸோ இதுக்கு எது பேஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா வேற ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டோரியோட உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.